லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் தேர்ட் சாப்டர் பார்க்கலாம், லித்தோஸ்பியர் அண்ட் எண்டோஜெனிக் ப்ராசஸ். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். இன்ட்ரோடக்ஷனில் நம்ம சோலார் சிஸ்டத்தை விட்டு வெளியில் ஒரு சேட்டலைட் போகிறதுக்கு திட்டத்திட்ட பாருங்கள் 26 வருஷம் எடுத்துருந்துருக்கு. அந்த சேட்டலைட் பேர் பாருங்கள் வாயேஜர் 1. இந்த வாயேஜர் 1ன்ற சேட்டலைட்டு நம்ம சோலார் சிஸ்டம் விட்டு வெளியில் போகிறதுக்கு 26 வருஷம் எடுத்திருக்கு. எவ்வளோ கிலோமீட்டர் வெளியில் போயிருக்கு அப்படின்னா 16.5 பில்லியன் கிலோமீட்டர் வந்து நம்ம சோலார் சிஸ்டத்தை விட்டு வெளியில் போயிருக்கு. அதேமாதிரி சேம் டைமில் நம்ம எர்த்தோட இன்டீரியரில் ஒரு ஏரியாவில் ரஷ்யாவில் இருக்க ஒரு பிளேஸை டிக் பண்ணியிருக்காங்க. உள்ள அந்த டிக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்குன்னு பார்த்தா 24 வருஷம் எடுத்திருக்கு. அவங்க எவ்வளோ கிலோமீட்டர் தோண்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 12.3 கிலோமீட்டர் வந்து எர்த்தோட சர்ஃபேஸை வந்து டிக் பண்ணியிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ரஷ்யாவில் இருக்க பிளேஸு சூப்பர் டீப் போர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் எந்தெந்த ஏரியிலேருந்து பண்ணிருக்காங்க பாருங்கள். 1970 to 1994 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எர்த்தோட இன்டீரியரில் இருக்க டீப்பஸ்ட் பாயிண்ட் இது தான். இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க, இந்த பிக்சரை பாருங்கள். இதுதான் வந்து அந்த ரஷ்யாவில் இருக்க கோலார் சூப்பர் டீப் போர்ஹோல். மேபி இது கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து டீப்பஸ்ட் பாயிண்ட்டு, மேன்மேட் டீப்பஸ்ட் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இது தான். இந்த பிக்சரில் வந்து எர்த்தோட வந்து எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் எதுனாக்கா மவுண்ட் எவரெஸ்ட்டு. அதேமாதிரி வந்து டீப்பஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், 12.3 கிலோமீட்டர் டீப்பில் இந்த கோலார் சூப்பர் டீப் போர்ஹோல். அதாவது ரஷ்யாவில் இருக்க இந்த பாயிண்ட் தான் வந்து டீப்பஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஹையஸ்ட் பாயிண்ட், அதை மவுண்ட் எவரெஸ்ட்டில் இருக்கிறது. அதேமாதிரி மரியானா ட்ரென்ச் நான் படிச்சிருப்போம், டீப்பஸ்ட் ட்ரென்ச் இந்த வேர்ல்டு பசிஃபிக் ஓஷனில் இருக்குது. அதை வந்து பாருங்கள் 10.9 கிலோமீட்டர் டீப்பில் இருக்குது. ஸோ அதை விட ரொம்ப இன்னும் டெப்த்தாக வந்து நம்மளோட மேன்மேடு ஹோல் வந்து இருக்குன்றத நோட் பண்ணிக்கோங்க. இந்த டீப்பஸ்ட் பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த டீப்பஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, அதான் SG3, அதாவது ஸ்டார் கேட் 3ன்ற பேர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். எர்த்தோட சர்ஃபேஸ் வந்து பாருங்கள் கண்டினியூஸாக வந்து ரீஷேப் ஆகிட்டே இருக்குது. எப்படின்னாக்கா ஒன்று எண்டோஜெனிக் ப்ராசஸாலையும் ரீஷேப் ஆகுது, அதேமாதிரி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் லைக் எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ்னாலையும் வந்து ரீஷேப் ஆகுது. ஸோ இப்படி ரீஷேப் ஆகிறதுக்கான பேர் தான் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜியோமார்ஃபிக் ப்ராசஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதாவது எர்த்தோட அவுட்டர் மோஸ்ட் சர்ஃபேஸ் வந்து ஒன்று எண்டோஜெனிக்காக ஆகலாம், இல்லை வந்து எக்ஸோஜெனிக்காக ப்ராசஸ்லேயும் வந்து ரீஷேப் ஆகலாம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஜியோமார்ஃபிக் ப்ராசஸ்ஸு. ஸோ அதே மாதிரி பாருங்கள் ராக் இருக்குல்ல, ராக்கோட மூமெண்ட் பொறுத்தும் வந்து எர்த்தோட சர்ஃபேஸ் வந்து மாறும். ஸோ ராக் மூலயமா அது மாறுச்சு அப்படின்னா அதோட பேர் தான் வந்து டயோட்ராபிசம். ஸோ இதுவும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். டயோட்ராபிசம் வந்து எந்த இதோட மூமெண்ட்னால வந்து வருது அப்படின்னு பார்த்தாக்கா எர்த்தோட மூமெண்ட் தான். இந்த எர்த்தோட மூமெண்ட்னால அதுமாதிரி டயோட்ராபிசம் இது ரெண்டு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணும், ஒன்று வந்து ஓரோஜெனிக், இன்னொன்று வந்து எபிரோஜெனிக். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட இடத்தை பொறுத்து நம்மளோட நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸோட லிமிட் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. காரணம் என்னன்னாக்கா இடத்தோட இன்டீரியர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடு, இடத்தோட இன்டீரியரில் ரொம்ப தூரத்தில் நம்மளால் போக முடியாது. அதிகபட்சம் இப்போ நம்ம பாருங்கள் 12.3 கிலோமீட்டர் தான் வந்து நம்ம ஒரு மைனிங்கோட ஹோலே போட்டிருக்கோம். அதேமாதிரி எர்த்து வந்து எதெல்லாம் கம்போஸ் ஆகிருக்குனு சொல்லியிருக்காங்க, லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், பயோஸ்பியர். ஸோ இந்த இடத்தோட இன்டீரியர் நமக்கு காம்ப்ளிகேட்டுன்றதுனால இடத்தோட இன்டீரியர் பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லை அப்படின்னாலும் இடத்த உள்ளேருந்து வெளியில் வரும் பார்த்திங்களா ஒரு சில பொருள்லாம், அதாவது மேக்மா வரும், வல்கனோஸ் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வச்சு தான் இடத்தோட இன்டீரியர் எப்படி இருக்குன்றதை நம்ம கெஸ் பண்ணி தான் வந்து நம்ம கோரு மேண்டில் கிரஸ்ட்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லித்தோஸ்பியர் பார்க்கலாம். லித்தோஸ்பியர்ன்றது தான் வந்து அவுட்டர் மோஸ்ட் ரெஜிட் ராக்கி ஷெல் ஆஃப் த எர்த்து, அதாவது அவுட்டர் மோஸ்ட் பார்ட் வந்து எர்த்தோட அவுட்டர் மோஸ்ட் பார்த்து என்ன சொல்லுவோம் லித்தோஸ்பியர் தான் சொல்லுவோம். லித்தோஸ்பியர் வந்து எந்தெந்த பார்ட் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்து கிரஸ்டியும் வந்து அப்பர் போர்ஷன் ஆஃப் த மேண்டில். ஸோ அப்பர் போர்ஷன் ஆஃப் த மேண்டில் அந்த கிரஸ்ட் ரெண்டு சேர்ந்தது தான் வந்து லித்தோஸ்பியர். ஜென்ரலாக வந்து பாருங்கள் ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்டு வந்து அதான் வந்து ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் எந்த வேர்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாலே மோஸ்ட்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ரீக்லேருந்து வந்த வேர்டாக தான் இருக்கும். நிறைய ஆப்ஷனில் கொடுப்பாங்க, மேபி ஸ்பானிஷ் கொடுக்கலாம், லாட்டின் கொடுக்கலாம், லாட்டின் அதிகடிக்க வர்றது தான். ஆனால் ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் 95% வந்து பாருங்கள் அந்த வேர்டு வந்து க்ரீக்லேருந்து வந்த வேர்டாக தான் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து நம்ம அதை பற்றி கொடுத்துருக்காங்க. க்ரீக் வேர்ட்லேருந்து லித்தோஸ் அப்படின்னா மீனிங் என்னென்னா ராக்கின் மீனிங்கு, ஸ்பேரியா அப்படி மீனிங்னாக்கா ஸ்பியர்ன்றது மீனிங். ஸோ வந்து இந்த லித்தோஸ்பியர்ன்ற டேர்ம் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னாக்கா இது ஜோசப் பேரல். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஜியோலஜிஸ்ட்டு. ஸோ இது இந்த ஜோசப் பேரல் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எர்த்தோட மூமெண்ட்ஸை பற்றி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. எர்த்த மொபைல் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் எண்டோஜெனிக்ன்றது இன்டீரியலாக நடக்கிறது, எக்ஸோஜெனிக்ன்றது அவுட்டராக நடக்குது. ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் இடத்துக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்குது. அந்த எண்டோஜெனிக்கில் ரெண்டு மறுபடியும் சப்டிவிஷன் ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து ஸ்லோ மூவ்மெண்ட்டு, இன்னொன்று வந்து சட மூவ்மெண்ட்டு. ஸ்லோ மூவ்மெண்ட்டுக்கான பேர் வந்து டயோட்ராஃபிசம், சட மூவ்மெண்ட்டுக்கு கேட்டாஸ்ட்ராஃபிசம். இந்த ஸ்லோ மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து எபிரோஜெனிக்காக பிரியுது, இன்னொன்று வந்து ஓரோஜெனிக்காக பிரியுது. இந்த ஓரோஜெனிக்ன்றதுனாலே வந்து பார்த்திங்கன்னா மவுண்டைன் தான்
ஓரோஜெனிக்னு அப்படின்னாக்கா அதோட இன்னொரு நேம் தான் மவுண்டெயின். அந்த மவுண்டெயின் பார்த்துட்டு மவுண்டெயின் பற்றி நமக்கு எப்பவுமே தெரிஞ்சிருக்கும். மவுண்டெயின்றது ஒரு சடனாக வர ஒரு மூமெண்ட் கிடையாது, அதாவது ஓவர் நைட்டில் வர விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும் மவுண்டெயின் ஒன்று வர்றது. அதே மாதிரி எப்படி அது கிரியேட் ஆகுதுன்னா, ஒன்று டென்ஷனே இந்த கம்ப்ரெஷன், அதாவது ரெண்டு பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகுது. பிளேட் பவுண்ட்ரிஸ் பற்றி பார்த்துருப்போம்ல, அந்த ரெண்டு பிளேட் வந்து மூவ் ஆகுதுன்னா ஒன்று கொண்டு மோதி இல்லை கொஞ்சமாக கிராஜுவலாக வர்றது தான் வந்து மவுண்டெயின்னு அதான் ஓரோஜெனிக் சொல்லுவோம். அதனால் அது ஸ்லோ மூமெண்ட்ஸ் தான் வரும். அதே மாதிரி இந்த எபிரோஜெனிக்கில் பார்க்கலாம், ஒன்று அப்போர்ட் மூமெண்ட்டு, இன்னும் டவுன் மூமெண்ட்டு. இந்த ரெண்டு மூமெண்ட்டாலையும் வந்து பார்த்திங்கன்னா எர்த்தோட ஷேப் வந்து மாறும். நெக்ஸ்ட் வந்து சடன் மூமெண்ட்டில் பார்க்கலாம். சடன் மூமெண்ட்டு சடனாக ஒரு ஃபோர்ஸ் எதனா நடக்குது அப்படின்னாக்கா அதுலேருந்து கிரியேட் ஆகிறது தான் எர்த்து வைக்கு. இன்னொன்று வந்து வல்கனம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்டோஜெனிக்கில் வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸோஜெனிக் பார்க்கலாம். எக்ஸோஜெனிக்கில் வந்து ரெண்டு மாதிரி ரெண்டு சப்டிவிஷன் வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெதரிங், இன்னொன்று வந்து எரோஷன். வெதரிங்கில் நம்ம ஏற்கனவே சின்ன வயசுலேயே படிச்சது சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்துட்டு இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங், பயாலஜிக்கல் வெதரிங். ஸோ அதே மாதிரி தான் எரோஷன். எரோஷன்லேயும் வந்து ஒரு ஃபைவ் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று கிளேசியர், ரிவர் வாட்டர், வேவ்ஸ், விண்டு, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் அண்டர் கிரவுண்ட் வாட்டர், அதாவது காஸ்ட் டோபோகிராஃபின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு எர்த்தோட ஃபோர்ஸஸ்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம், எர்த்தை வந்து பார்த்திங்கன்னா மூணு லேயராக வந்து பிரிச்சிருப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா க்ரஸ்ட்டு, இன்னொன்று வந்து மேண்டல், இன்னொன்று வந்து கோரும் பிரிச்சிருப்போம். இதே வந்து பார்த்திங்கன்னா அப்பர் கோரு, அப்பர் மேண்டல், அவுட்டர் கோர், இன்னர் கோர்னு சொல்லி பிரிச்சிருப்போம். ஸோ இது ஒன்று ஒன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து டிஸ்கண்டினியூட்டது தான் பிரித்து வச்சுருப்பாங்க. ஒரு ஒரு ஒன்றுக்கும் ஒரு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்கண்டினியூட்டி பார்க்கலாம். கோனார்ட் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்றது என்னன்னாக்கா, அதாவது அப்பர் க்ரஸ்ட் இருக்குல்ல, இந்த அப்பர் க்ரஸ்ட்டில் இந்த லேயரை பிரிக்கிறது தான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கோனார்டு டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க. அந்த அப்பர் காஸ்ட்டும் லோவர் காஸ்ட்டும் பிரிக்கிறது கோனார்டு டிஸ்கண்டினியூட்டி. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், மொஹோரோவிக் டிஸ்கண்டினியூட்டி. இது வந்து பார்த்திங்கனாக்கா லோவர் க்ரஸ்ட்டையும், அதாவது இந்த லோவர் க்ரஸ்ட்டையும் அப்பர் மேண்டிலையும் பிரிக்கிறது வந்து மொஹோரோவிக் டிஸ்கண்டினியூட்டி. நெக்ஸ்ட் வந்து ரெப்பிடிட்டி. ரெப்பிடிட்டின்றது அப்பர் மேண்டிலையும் லோவர் மேண்டிலையும், அதாவது அப்பர் மேண்டிலையும் லோவர் மேண்டிலையும் பிரிக்கிறது இந்த ரெப்பிடிட்டி. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கட்டன்பர்க்கு. கட்டன்பர்க்குன்றது அவுட்டர் கோரியும் இன்னர் கோரியும் வந்து பிரிக்கிறது. இதில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த டயக்ராமில், அதாவது அவுட்டர் கோரியும் லோவர் மேண்டலையும் பிரிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டன்பர்க் வரணும். அதே மாதிரி லேமன் இருக்குல்ல, லேமன்னாலே கடைசின்றது தான் மீனிங்கு, கடைசிப்பட்ட குடிமா இருந்தால் லேமன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க, லேமன்றது லாஸ்ட்டு. அதாவது இன்னர் கோரியும் அவுட்டர் கோரியும் பிரிக்கிறது தான் வந்து லேமன். ஸோ இதில் வந்து முக்கியமாக இந்த அஞ்சு இதையும் பார்த்துங்க. ஏன்னா அடிக்கடி கேட்குற கொஸ்டின், லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து மேத்ஸ் ஆஃப் ஃபைனல்லேருந்து கொடுத்துருந்தாங்க எது வந்து பிரிக்கும்னு சொல்கிறது. ஸோ கோனார்டு, மொஹோரோவிக், ரெப்பிடிட்டி, கட்டன்பர்க், லேமன். ஸோ முக்கியம் ரொம்ப பார்த்துக்கோங்க. எர்த்தோட இன்டீரியர் பாருங்கள். எர்த்தோட இன்டீரியர் வந்து சாலிடாலையும் கம்போஸ் ஆகிருக்கு, லிக்விடாலையும் கம்போஸ் ஆகிருக்கு, அதாவது நிறைய மினரல்ஸ் வச்சு கம்போஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதேமாரி நம்ம எர்த்தோட இன்டீரியரில் போக போக, அதாவது 32 மீட்டருக்கு ஒரு ஒரு டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் தான், இதையும் பார்த்துக்கோங்க. அதாவது டெம்பரேச்சர் வந்து ஒரு ஒரு 32 டிகிரி மீட்டருக்கு வந்து 32 மீட்டர் உள்ளே போக போக 1 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஏற்கனவே இந்த பார்த்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எர்த்தோட இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ரஸ்ட்டு, அப்பர் மேண்டல், லோவர் மேண்டல், அவுட்டர் கோர், இன்னர் கோர், இப்போ அதை பற்றி தான் பார்த்தோம். இந்த மாதிரி வந்து டிவைட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் க்ரஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். க்ரஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெண்டாக பிரியுது. ஒன்று வந்து பாருங்கள் காண்டினென்டல் க்ரஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்தா ஓஷனிக் க்ரஸ்ட்டு. இதிலே வந்து பாருங்கள் காண்டினென்டல் க்ரஸ்ட்டு வந்து எதால் வந்து கம்போஸ் ஆகிருக்கும் அப்படின்னாக்கா சிலிக்கா அண்டு அலுமினியமால் வந்து கம்போஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி ஓஷனிக் க்ரஸ்ட் வாங்க, ஓஷனிக் க்ரஸ்ட்டும் அதே மாதிரி தான். ஒன்று அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கா இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் இருக்கும். அதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னாக்கா இது காண்டினென்டல் க்ரஸ்ட் வந்து சியால்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஓஷனிக் க்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீமான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கான பவுண்ட்ரி நம்ம பார்த்தோம்ல, இதுக்கு ரெண்டுத்துக்கான பவுண்ட்ரி தான் வந்து பார்த்தா கானார்டு பவுண்ட்ரின்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த கானரோட் பவுண்ட்ரின்னு பார்த்தோம். அதாவது க்ரஸ்ட்டை வந்து அப்பர் க்ரஸ்ட்டையும் லோவர் க்ரஸ்ட்டையும் வந்து பிரிக்கிறது இந்த கானரோட் பவுண்ட்ரி தான். நெக்ஸ்ட் இந்த திக்னஸ் வந்து பாருங்கள், திக்னஸ் வந்து ஓஷனிக் க்ரஸ்ட்டுக்கும் காண்டினென்டல் க்ரஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாறும். அதாவது ஓஷனிக் க்ரஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கும் காண்டினென்டல் க்ரஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஓஷனிக் க்ரஸ்ட்டோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் தான். அதேமாதிரி காண்டினென்டல் க்ரஸ்ட்டோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து காண்டினென்டல் க்ரஸ்ட் வந்து அடுத்த பாயிண்ட் கொடுத்துருவாங்க. காண்டினென்டல் க்ரஸ்ட் திக்கர் இந்த ஏரியாஸ் ஆஃப் மேஜர் மவுண்டன், அதாவது மவுண்டன் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கும் அதை மேஜராக மவுண்டன் இருக்கிற ஏரியாவில் காண்டினென்டல் க்ரஸ்ட் வந்து இன்னும் திக்கராக இருக்கும். எந்த அளவுக்கு திக்கராக இருக்கும் அப்படின்னாக்கா 70 கிலோமீட்டர் வரைக்கும் திக்காக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஹிமாலயன் ரீஜனில். அப்போ 3 கிலோமீட்டர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, 1 5 கிலோமீட்டர், இன்னொன்று வந்து 30 கிலோமீட்டர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 70 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர்ன்றது வந்து ஓஷனிக் க்ரஸ்ட்டு, அதேமாதிரி 30 கிலோமீட்டர்ன்றது காண்டினென்டல் க்ரஸ்ட்டு, 70 கிலோமீட்டர்ன்றது மவுண்டன் ரீஜன்ஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட டென்சிட்டி, க்ரஸ்ட்டோட டென்சிட்டி வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா 2.7 கிராம் பெர் கியூபிக் சென்டிமீட்டர். ஸோ இதோட
இதோட டென்சிட்டி இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ முக்கியமான ஃபேக்டர் என்னன்னாக்கா கான்டினென்டல் க்ரஸ்ட் வந்து எதாவது கம்போஸ் ஆயிருக்குனாக்கா சியாலு, அதே மாதிரி ஓஷனிக் க்ரஸ்ட் சைமாவில் கம்போஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கானராட் பவுண்ட்ரி அப்பர் க்ரஸ்ட்டையும் வந்து லோவர் க்ரஸ்ட்டையும் அப்பர் க்ரஸ்ட்டையும் லோவர் க்ரஸ்ட்டையும் பிரிக்கிறது கானராட் பவுண்ட்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 5 கிலோமீட்டர் ஓஷனிக் க்ரஸ்ட்டு, கான்டினல் க்ரஸ்ட்டு 30 கிலோமீட்டர், மவுண்டெயினில் வந்து 70 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் இதோட டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.7 கிராம் பெர் க்யூபிக் சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் தான் முக்கியம். நெக்ஸ்ட் வந்து மேண்டலை பற்றி பார்க்கலாம். மேண்டல் வந்து சிலிகா, மெக்னீஷியம் அயன் இது மூணுத்துலேயும் வந்து கம்போஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி எதுக்கு நடுவில் இருக்குனாக்கா லோவர் க்ரஸ்ட்டுக்கும் அவுட்டர் கோருக்கும் நடுவில் இருக்குது. ஏற்கனவே பார்த்தோம்ல மேலே இருக்கிறது க்ரஸ்ட்டு, நடுவில் இருக்குது மேண்டல், கீழே இருக்குது கோர். ஸோ ஆப்வியஸாக வந்து லோவர் க்ரஸ்ட்டுக்கும் அவுட்டர் கோருக்கும் நடுவில் தான் வந்து இந்த மேண்டல் இருக்கும். இது வந்து எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னாக்கா 2900 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் மேண்டலாகவும் லோவர் மேண்டலாகவும் வந்து டிவைட் ஆகுது. ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா மேண்டல்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தது சாலிட் ஸ்டேட்லேயும் இருக்கும், லிக்விட் ஸ்டேட்லேயும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி சாலிட் ஸ்டேட், இது இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். அதே மாதிரி அப்பர் பார்ட் ஆஃப் த மேண்டல் வந்து நம்ம என்ன என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அஸ்தனோஸ்பியர்னு சொல்லுவோம். இதுவும் முக்கியமானது தான். ஏற்கனவே சொன்னால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ரீக் வேர்ட்லேருந்து தான் வரும். ஸோ அதே மாதிரி க்ரீக் வேர்ட்லேருந்து வந்த அஸ்தன்ற வேர்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்தனோஸ்பியருக்கான இதில் வந்து எடுத்துருக்காங்க. அதாவது க்ரீக் மீனிங் தான், அதோட மீனிங் என்னக்கா வீக்ன்றது தான் மீனிங். ஸோ இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வீக்காக தான் இருக்கும்ன்றது ஒரு இன்டெரக்டான பாயிண்ட்டு. ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா 400 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே மாதிரி உள்ளேருந்து மேக்மாலாம் வருது இல்லை, இந்த பார்ட்டில் இந்த அதாவது இந்த மேண்டலில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து மேக்மாலாம் வரும். அதை பாருங்கள், இட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் மேக்மான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே அந்த டிஸ்கண்டினியூட்டிலாம் பார்த்தோன்னா இதில் வந்து மொஹரோ வீக் டிஸ்கண்டினியூட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா லோவர் க்ரஸ்ட்டையும் அப்பர் மேண்டலையும் வந்து பிரிக்கிறது. அதேமாதிரி இதோட டென்சிட்டி பாருங்கள் 3.9 கிராம் பெர் க்யூபிக் சென்டிமீட்டர். ஸோ மேண்டலை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன்ஸு. நெக்ஸ்ட் வந்து கோரை பற்றி பார்க்கலாம். கோரோட டென்சிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோர்ன்றது அதாவது சென்டர் ஆஃப் த எர்த்தில் இருக்கிறது தான் வந்து கோரு. இது அதோட டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா 13 கிராம் பெர் க்யூபிக் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதோட டெம்பரேச்சர் வந்து பாருங்கள் எவ்வளோ வேரி ஆகுதுனாக்கா 5500 டிகிரி செல்சியஸ்லேருந்து 6000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோட டெம்பரேச்சர் இருக்குது. அதே மாதிரி கோர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்து எல்லாமே ரெண்டு ரெண்டாக பிரியிற மாதிரி இதுலேயும் அவுட்டர் கோர்ன் இருக்குது, இதுலேயும் இன்னர் கோர்ன் இருக்குது. அதோட பவுண்ட்ரிக்கு பேர் என்ன சொல்லுவோம், கட்டன்பர்க் மார்ஜின், அதாவது கட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது லோவர் மேண்டலையும் அவுட்டர் கோரையும் பிரிக்கிறது கட்டன்பர்க் மார்ஜின், அதேமாதிரி அவுட்டர் கோரையும் இன்னர் கோரையும் பிரிக்கிறது லேமன் பவுண்ட்ரி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா அவுட்டர் கோர் வந்து பாருங்கள், அவுட்டர் கோர் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. அதேமாதிரி இன்னர் கோர் பாருங்கள், இன்னர் கோர் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. அவுட்டர் கோர்ன்றது லிக்விட் ஸ்டேட்டு, இன்னர் கோர்ன்றது சாலிட் ஸ்டேட்டு. ஜென்ரலாக கோர் வந்து எதால் வந்து கம்போஸ் ஆகிருக்கு அப்படின்னாக்கா எல்லாருமே பார்க்குறமே இது வந்து நைஃப், அதாவது நிக்கல் அண்ட் ஃபெரஸ் இது ரெண்டுத்தால தான் கம்போஸ் ஆயிருக்கு. இது வந்து எதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னாக்கா 2900 கிலோமீட்டர்லேருந்து 6370 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இந்த நைஃபுக்கு வந்து இன்னொரு பேர் கொடுத்துருக்கோம் பார்க்க பேரி ஸ்பியர். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து மூணு எர்த்தோட இன்டீரியரில் இருக்க மூணு டிவிஷனையும் பார்த்தாச்சு. இப்போ இந்த மூணு டிவிஷன்லேயும் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வந்து என்னென்னாக்கா எதாவது மெட்டீரியலாக கம்போஸ் ஆகிருக்குன்றதை பார்க்கணும். அதாவது சியால், சிலிக்கா, நைஃபு அந்த மாதிரி விஷயத்தை பார்க்கணும். அதோட டென்சிட்டி பார்த்துக்கணும், அதேமாதிரி அதை டெம்பரேச்சர் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்தோட இந்த பிக்சர் தான் நீங்கள் ரொம்ப மெமரைஸ் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த டிஸ்கண்டினியூட்டி தான் அடிக்கடி கேட்குற கொஷின்ஸு. ஸோ இப்போது இது வரைக்கும் பார்த்த இந்த எர்த்தோட இன்டீரியல் இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். தேங்க்யூ.